இரட்டை ஆஸ்கார் விருது வாங்கின AR ரஹ்மான் அவர்களுக்கு இந்தியா மட்டும் இல்லாம உலகம் முழுவதுமே மில்லியன் கணக்கில் ஃபேன்ஸ் இருக்காங்க. இவரை மொசார்ட் ஆஃப் மெட்ராஸ்னே அன்பா ரசிகர்கள் கூப்பிடுவாங்க. பொதுவா இசைக்கலைஞர்கள் இசை கச்சேரிய சிட்டிஸ்ல நடத்துறது ரொம்ப ரேரான ஒன்னாதான் இருக்கு. AR ரஹ்மான் அவர்கள் சென்னையில மியூசிக் கான்சர்ட் பண்றாரு அப்படின்னா கூட்டம் வந்து அலமோதுதான் செய்யும். AR ரஹ்மானை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டிலேயே ஃபேன்ஸ் அதிகம்னும் போது அவரோட சொந்த ஊர்ல அதாவது சென்னையில ஃபேன்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. குறிப்பா அவரோட ஃபேன்ஸ் ஒரு தடவையாவது AR ரஹ்மான் அவர்களை நேர்ல பாத்துடணும்னு நினைப்பாங்க. இன்னும் சொல்ல போனா எங்கேயாவது ஓரமா நின்று அவர் குரலை கேட்டுணும்னு நினைக்கிற ஃபேன்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா கூட்ட நெரிசல்ல அடிபட்டு உதப்பட்டு காயமடைஞ்சு மூச்சு திணறி இசை கச்சேரியை யாரும் பாக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனா துரதிருஷ்டவசமா இந்த மாதிரி சம்பவம் தான் நம்ம சென்னையில நடந்திருக்கு. இசை கச்சேரிக்கு போய் பாதிக்கப்பட்டவர்களோட குமுறல்களை சமூக வலைதளங்கள்ல நிறையவே பார்க்க முடிஞ்சுது. ஏன் இன்னும் சொல்ல போனா இந்தியா முழுக்கவே இது பெரிய பேசும் பொருளா ஆயிருக்கு. இசை கச்சேரிய பார்க்க போனவங்க மட்டும் இதுல பாதிப்படையில, சாதாரண மக்களும் இந்த இசை கச்சேரியால போக்குவரத்து நெரிசல்ல பாதிப்படைஞ்சாங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு முதலமைச்சரோட கான்வாய் வாகனம் கூட போக்குவரத்து நெரிசல்ல சிக்கிடுச்சு. AR ரஹ்மானோட மியூசிக் கான்சர்ட் எப்போ எங்க நடந்தது, இசை கச்சேரிய பார்க்க போனவங்களோட நிலைமை என்ன ஆச்சு, அங்க நடந்த பல இன்னல்களுக்கு யார் பொறுப்பு, இந்த மாதிரி சம்பவங்கள் நமக்கு கத்துக் கொடுக்கக்கூடிய பாடங்கள் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூப்பர்ஜிவ்லாக். இன்னும் சூப்பர்ஜிவ்லாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா ப்ளீஸ் சூப்பர்ஜிவ்லாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சென்னையில மகாபலிபுரம் செல்லும் சாலையில மறக்குமா நெஞ்சன்ற தலைப்புல AR ரஹ்மான் அவர்கள் ஒரு இசை கச்சேரி நடத்தியிருந்தாரு. இந்த இசை கச்சேரி செப்டம்பர் 10 தேதி சண்டே நடந்தது. இந்த கச்சேரி இதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் 12 தேதி நடக்கிறதா இருந்தது. அந்த டைம்ல ஹெவியா மழை வந்ததால அந்த மியூசிக் கான்சர்ட் கேன்சல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் செப்டம்பர் 10 தேதி சண்டே அதே இடத்துல இந்த மியூசிக் கான்சர்ட் நடந்தது. இந்த இசை கச்சேரி திறந்தவெளி மைதானமான ஆதித்யாராம் அரண்மனையில் நடந்தது. இந்த மைதானம் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் அமைஞ்சிருக்கு. இந்த நிகழ்ச்சியை ACTC இவெண்ட் மேனேஜ்மெண்ட் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இவங்க இது வரைக்குமே பெரிய நிகழ்ச்சிகள் எதுவுமே பண்ணலன்னு சொல்லப்படுது. இப்போ இந்த இசை நிகழ்ச்சிக்கு டிக்கெட் விலை எவ்வளவா இருந்ததுன்னு பார்ப்போம். ஒரு பிளாட்டினம் டிக்கெட் 10,000 ரூபாய்க்கு வித்துது. விஐபி டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் 25,000 ரூபாய். பிரீமியம் லான்ச் டிக்கெட் 50,000 ரூபாய். டைமண்ட் டிக்கெட் 5,000 ரூபாய். என்னதான் டிக்கெட்டோட விலை எல்லாமே ரொம்பவே அதிகமா இருந்தாலும் AR ரஹ்மான் அவர்களோட கான்சர்ட்டை பாக்குறதுக்காக ஃபேன்ஸ் ரொம்பவே ஆர்வமா இருந்தாங்க. ஆனா அவங்க நினைச்ச மாதிரி அந்த இசை நிகழ்ச்சியை பார்க்க முடிஞ்சுதான்னு கேட்டா அது பெரிய கேள்விக்குறியா தான் இருந்தது. இந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இடங்களுக்கு சென்னையில இருந்து போறதுக்கு ரெண்டு முக்கியமான சாலைகள் தான் இருந்தது. ஒன்னு ECR ரோடு, இன்னொன்னு ஓல்டு மகாபலிபுரம் ரோடு. இந்த ரெண்டு ரோடுமே அந்த டைம்ல மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசலுக்கு ஆளாச்சு. ரசிகர்கள் இந்த இசை நிகழ்ச்சிக்காக டிக்கெட்டை ஒரு முறை ரெண்டு முறைன்னு வாங்கினவங்க கூட இருக்காங்க. அதாவது ஒரு முறை 4 பேருக்கு 20,000 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கி அது கேன்சல் ஆயிடுச்சு. எப்படியாவது இந்த இசை நிகழ்ச்சியை பார்க்கணும், குறிப்பா AR ரஹ்மானை பார்க்கணும்னு சொல்லிட்டு திரும்பவும் 4 பேருக்கு டிக்கெட் புக் பண்ணி இந்த இசை நிகழ்ச்சியை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா போயிருந்தாங்க. ஆனா நிகழ்ச்சியை பார்க்க போகும்போதே போக்குவரத்து நெரிசல்ல சிக்கி தவிச்சாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நிகழ்ச்சி நடக்கிற அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு பெரிய அதிர்ச்சியை காத்திருந்ததுன்னு சொல்லலாம். அந்த நிகழ்ச்சி நடக்கிற கேட் வாசல்ல ஏற்கனவே அதிகமான மக்கள் உள்ள போக முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பெண்கள், குழந்தைகள், பெரியவர்கள் என எந்த பாரபட்சமே இல்லாம அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி தவிச்சாங்க. நிறைய பேருக்கு அடியும் பட்டிருந்தது. இன்னும் சொல்ல போனா சின்ன குழந்தைகள், வயசானவங்களுக்கெல்லாம் மூச்சு திணறல் கூட ஏற்பட்டிருந்தது. இன்னும் ஒரு படி மேல போய் நிறைய இடங்கள்ல சண்டை கூட நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நிகழ்ச்சிக்கு போன சில பேரோட குழந்தைகள் கூட காணாம போயிருந்தாங்க. நிறைய இடங்கள்ல அவ்வளவு குரல் கேட்டுச்சு. சென்னையில பொதுவாகவே கார் யூசேஜ் ரொம்பவே அதிகமாக தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எந்த நேரத்துலையும் சென்னையில டிராஃபிக்காக தான் இருக்கு. மேலும் இந்த இசை கச்சேரிக்கு காரில் வந்தவங்க ரொம்பவே அதிக பேர் இருந்தாங்க.
ஆனா அதற்கான பார்க்கிங் வசதிங்கிறது கொஞ்சம் கூட சரியாவே செய்யல. நிறைய பேருக்கு எங்க கார் பார்க்கிங் பண்றதுன்னு ரொம்ப குழப்பமாவே இருந்தது. அதனால நிறைய பேர் நிகழ்ச்சிக்கு போகாம கார்லயே இருந்துட்டாங்க. அடுத்தது அந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் தண்ணீர் வசதி அவ்வளவா செய்யவே படல. அடுத்தது கழிப்பறை வசதி கூட இல்ல. இந்த இசை நிகழ்ச்சியை பார்க்க டிக்கெட்டோட ரொம்பவே ஆர்வமா வந்த ரசிகர்கள் நிகழ்ச்சியை பார்க்க முடியாததால விரக்தியில டிக்கெட்டை வாசல்ல கிழிச்சு போட்ட சம்பவங்கள் நடந்தது. சோசியல் மீடியால இந்த நிகழ்ச்சியை பார்க்க போய் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களோட கோபத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா இந்த இவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ண ஏசிடிசி இவெண்ட் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அளவிலான டிக்கெட்டை விற்காம நிறைய டிக்கெட்டை வித்துருந்தாங்க. அதனால கூட்டம் ரொம்பவே அதிகமாயிடுச்சு. ஆனால் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த இசை நிகழ்ச்சியை பார்க்க வந்த ஆடியன்ஸையும் அவங்க ஒழுங்காக கெயிட் பண்ணலை. அதே நேரத்தில் முன் வரிசையில் திரையுலக பிரபலங்கள் விஐபிஸ் இவங்கெல்லாம் நிகழ்ச்சியை சந்தோஷமாக பார்க்குற மாதிரி நிறைய வீடியோ ஷேர் ஆகிட்டுருக்கு. இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்த சாதாரண ரசிகர்கள் ரொம்பவே மனவேதனை அடைஞ்சிருக்காங்க. ஏற்கனவே ஆகஸ்ட் 18ஆம் தேதி கோயம்புத்தூரில் ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் கான்சர்ட் ஒன்று நடந்திருந்தது. அந்த டைம்லேயும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. அந்த பிரச்சனைகள்லாம் சுட்டி காட்டியிருந்த போதும் அதே தப்பை தான் இந்த நிகழ்ச்சியிலையும் பண்ணியிருக்காங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் நேற்று நைட் இந்த இசை நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சிருந்தது. அப்போவே ரசிகர்கள் பட்ட கஷ்டத்துக்கு ஏஆர் ரஹ்மானும் சரி, இந்த நிகழ்ச்சியை நடத்தின ஏசிடிசியும் சரி மன்னிப்பு எதுவுமே கேட்கல. ரசிகர்கள் நிறைய பேர் தங்களோட மனவேதனையை சோஷியல் மீடியாவில் வெளிப்படுத்தியிருந்தாங்க. அந்த வீடியோஸ் எல்லாமே ஆன்லைனில் ரொம்பவே ட்ரெண்டாக ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறமா தான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சிருந்த ஏசிடிசி இவெண்ட் மேனேஜ்மெண்ட் ரசிகர்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தாங்க. அதே நேரத்தில் சில ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இவெண்ட் மேனேஜ்மெண்ட் மன்னிப்பு மட்டும் கேட்டால் போதாது, டிக்கெட்டை வாங்கி கான்சர்ட்டை பார்க்க முடியாத இருக்க ஃபேன்ஸ்க்கு மணியை ரீஃபண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இன்னும் சில ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏஆர் ரஹ்மானை காட்டி நடந்த ஒரு மிகப்பெரிய ஸ்கேம்னு சொல்கிறாங்க. இந்த இசை நிகழ்ச்சியை பற்றி மியூசிக் டைரக்டர் தீனா அவர்கள் சொல்லும்போது, இந்த நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ண ஏசிடிசி ஒழுங்காக இந்த நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணலை. அதே நேரத்தில் இதுக்கு ஏஆர் ரஹ்மான் அவர்களும் பொறுப்பேற்கணும்னு சொல்லியிருந்தாரு. மேலும் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. இந்த நிகழ்ச்சியை பற்றி ஏஆர் ரஹ்மான் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஒரு இசையமைப்பாளராக ஒரு அற்புதமான நல்ல நிகழ்ச்சியை வழங்குறது தான் என்னோடய வேலை. மற்ற எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுறவங்க பார்த்துப்பாங்கன்னு நான் நினச்சேன். இந்த மியூசிக் கான்சர்ட் ஏற்கனவே மழை பெஞ்சு கேன்சல் ஆனதால் மழை பெய்யக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதே நேரத்தில் வெளியில் என்ன நடக்குதுன்னு ஒரு எண்ணம் இல்லை. உள்ள ஜாலியாக ஃபேன்ஸ் எல்லாத்தையுமே என்டர்டெயின் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது மட்டும்தான் என்னோட நோக்கமாக இருந்தது. மீதி எல்லாமே நான் எதிர்பார்க்காம நடந்தது தான். இப்போதைக்கு டேட்டா எல்லாத்தையும் நாங்கள் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். விரைவில் ரசிகர்கள் எல்லாத்தையும் நாங்கள் ஆச்சரியப்படுத்துவோம்னு சொல்லியிருந்தாரு. மேலும் டிக்கெட் வாங்கி உள்ளே போக முடியாமல் இருந்த ரசிகர்களோட டிக்கெட்டை ஃபோட்டோ எடுத்து அனுப்பவும் சொல்லியிருந்தாரு. இப்போ நாங்கள் ரொம்ப குழப்பத்தில் இருக்கோம். குறிப்பாக அந்த நிகழ்ச்சியில் பெண்கள் குழந்தைகள் இருந்ததால் பாதுகாப்பு குளறுபடிகள் இருந்திருக்கு. அதே நேரத்தில் நான் யாரையுமே குறி வைக்க விரும்பலை. ஆனால் சிட்டிஸ் எல்லாமே எக்ஸ்பேண்ட் ஆகிறத நம்ம உணரணும். அதுக்கேற்ற மாதிரியே இசை மீதான ஆர்வமும் அதிகமாகிக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். பொதுவாகவே இந்த மறக்குமா நெஞ்சம் கான்சர்ட் அப்படிங்கிறது ரொம்பவே ஃபேமஸான ஒன்றா இருக்குது. அதே நேரத்தில் ரொம்பவே வசூல் பண்ணக்கூடிய ஒன்றாவும் இருக்குது. போன வருஷம் அமெரிக்காவில் 20 கச்சேரிகளை இவங்க செஞ்சுருக்காங்க. அப்படி இருந்தும் சென்னையில் நடந்த இந்த மோசமான சம்பவங்கிறது ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டோட அனுபவமின்மையை தான் காட்டுது.
குறிப்பா இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் மொத்தமா 46,000 சீட்ஸ் போடப்பட்டிருந்தது. ஒரு புறம் விஐபிகள் எல்லாருமே உட்கார்ந்துருக்காங்க, இன்னொரு பக்கம் சேர்ஸை நோக்கி கூட்ட நெரிசல் வர ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தது. அந்த கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருந்ததால் அங்கே காவலுக்கு இருந்த போலீஸ் மெயின் கேட்டை இழுத்து மூடிட்டாங்க. இதனால தான் கேட்டுக்கு வெளியே மக்கள் தவிக்க வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்பட்டது. இந்த இன்சிடெண்ட்டை பற்றி தாம்பரம் காவல்துறையினர் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. மேலும் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தன்னோட வருத்தத்தை வெளிப்படுத்தியிருந்தாரு. இந்த நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ண ஏசிடிசி இவெண்ட் மேனேஜ்மெண்ட் தங்களோட மன்னிப்பை கேட்டிருந்தாங்க. மொத்தத்தில் சென்னையில் நடந்த மறக்குமா நெஞ்சம் கான்சர்ட் மக்கள் மத்தியில் மறக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சூப்பர்ஜி விலாக் சேனலில் நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்லாம் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் நீங்கள் சூப்பர்ஜி விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சூப்பர்ஜி விலாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.